ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பி ஸ்கொயர் ஃபேஷன் அப். இன்றைக்கி வீடியோவில் ஃபுல் சர்க்கிள் மேக்ஸி சாரீலேருந்து எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத தான் நான் இன்றைக்கி வீடியோவில் காமிக்க போகிறேன். சாரீ வந்து டார்க் ப்ளூ கலரில் பிங்க் கலர் பல்லு இருக்குது, பார்டர் வந்து இருக்கும், ஒரு 2.5 inches பார்டர் இருக்குது. இதுக்கு நான் வந்து கிரேப் லைனிங் வந்து எடுத்திருக்கேன். இப்போ பேசிக்கான பாடி மெஷர்மெண்ட் என்னென்ன வேணும் அப்படின்றத நான் நோட் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் 15.5, கால்குலேஷன் என்னென்னா 15.5 - 2 -2 இஸ் 13.5, அது டிவைடட் பை 2 6.75. நெக்ஸ்ட்டு செஸ்ட்டு ரவுண்டு, செஸ்ட்டு ரவுண்டு 37, பஸ்ட்டு ரவுண்டு 39, வேஸ்ட்டு ரவுண்டு 33, ஹிப்பு ரவுண்டு 42. இது எல்லாமே வந்து 37 ÷ 4 9.25, 39 ÷ 4 9.75, 33 ÷ 4 8.25, 42 ÷ 4 10.5. ஸோ இது எல்லாத்துக்கும் ஈஸ் ஆட் பண்ணுவோம். 0.5 ஈஸ் கொடுக்குறேன், பஸ்ட்டுக்கு கிடையாது. வேஸ்ட்டுக்கு இங்கே என்ன ஈஸ் கொடுக்குறோமோ அதே தான் இங்கேயும் கொடுப்போம். ஸோ இங்கே டோட்டலாக என்ன வரும்னா 9.75 வரும், இங்கே 9.75, இங்கே 8.75, இங்கே 11 inch வரும். ஓகே, அடுத்து பஸ்ட்டோட ஹைட்டு வந்து 11.5, வேஸ்ட் ஹைட் வந்து 15, அடுத்து ஹிப்பு ரவுண்ட் வந்து 21. ஃபுல் ஹைட் வந்து நம்ம மேக்ஸியோட சாரீ தான் பண்ண போகிறோம், சாரியோட ஹைட் என்னவோ அதுவே நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதிலிருந்து நீங்கள் சீம் கொடுப்பீங்க இல்லையா, ஸ்டிச்சிங்க்கான அலவன்ஸ் கொடுப்போம்ல, அதுக்கு வந்து 0.5 வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ 12 inch இங்கே வந்து 15.5 வரும். ப்ளஸ்ஸு இங்கே நம்ம வந்து யோக்குக்கு தனியாக செப்பரேட் பண்ண போகிறோம், யோக்கு தனி ஸ்கர்ட்டு தனியாக பண்ண போகிறேன். அதனால் யோக்குக்கு கீழே நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு 0.5. ஸோ வந்து 16 inches மார்க் பண்ணிக்கலாம். செமி சர்க்கிள் பண்ணுறோம் அப்படின்றதுனால இந்த மெஷர்மெண்ட் வந்து தேவையில்லை. ஃபுல் ஹைட்டு நம்ம சாரியிலேருந்து நோட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து 6 inches, பேக்கு நெக்கு வந்து 7 inches, ஆர்ம் ஹோல் வந்து 18.5 inches. அடுத்து ஸ்லீவு லென்த் வந்து நான் கேப் ஸ்லீவ் தான் கொடுக்க போகிறேன், அதனால் 5 inches, ரவுண்ட் பார்த்திங்கன்னா 11.5 inches. ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், ஃப்ரண்ட்டுக்கு 2 ஃபோல் இருக்குது, பேக்குக்கு 2 ஃபோல் இருக்குது. மேலே ஒரு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம், 6.75 மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங்க்கு 1 cm கொடுக்குறேன். ஸ்ட்ராப் வித்து வந்து நான் 2 inch கொடுக்குறேன், அப்புறம் 1/2 inch இங்கே ஸ்டிச்சிங்க்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 4.5 inch இங்கே இருக்குது, இங்கே வந்து டோட்டலாக பார்க்கும்போது 2.75 inch இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷோல்டர் ஸ்லோப் வந்து நான் ஒரு 1/2 inch கொடுக்குறேன். இப்போ 6.75 இங்கே கொடுத்தோம் இல்லையா, இதே மெஷர்மெண்ட்டை ஷோல்டர் ஸ்லோப்லேருந்து 6.75 மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹைட்டு மெஷர்மெண்ட்டு, பஸ்ட்டோட ஹைட் வந்து நம்ம இங்கேருந்து மார்க் பண்ணும்போது 12 inch மார்க் பண்ணுவோம். இதோட சென்டர், இந்த பாயிண்டோட சென்டர்லேருந்து நீங்கள் இப்போ மெஷர் பண்ணுங்கள். பஸ்ட்டோட ஹைட் வந்து 12 inch, அடுத்து வேஸ்ட்டோட ஹைட்டு வித்து சீமோட கூடி 16 inch. ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இப்போ ரவுண்டு மெஷர்மெண்ட்டு மார்க் பண்ணிடலாம். செஸ்ட்டு ரவுண்டு வந்து 9.75, பஸ்ட்டோட ஹை ரவுண்டு 9.75, வேஸ்ட்டு ரவுண்டு 8.75. ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி
இந்த மாதிரி லைன் கனெக்ட் பண்ணிடுங்க. இந்த பாயிண்டோட மிட் பாயிண்ட் என்னவோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஒரு 1 இன்ச் மாதிரி மேலே கர்வுக்காக ட்ரா பண்ணிக்கோங்க. ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆம் கர்வு. ஆம் கர்வு வந்து இது என்ன மார்க் பண்ணமோ அதிலிருந்து மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. மிட் பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச் மட்டும் இன்வெர்ட்டாக மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிடுங்க. இதை அப்படியே மேலே தூக்கிட்டு இந்த பாயிண்ட் இங்கே அலைன் ஆயிருக்கு, கர்வு இங்கே வந்து செட் ஆகிற மாதிரி பார்த்துட்டு ஃப்ரண்ட் ஆம் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைன் மேலே வச்சுட்டு அதே ப்ராசஸ் தான். இங்கே வந்து லைன் வந்து டச் ஆகணும். இப்போ நமக்கு 18.5 இன்சஸ் வரணும் இல்லையா, இப்போ வந்து மெஷர் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட்லேருந்து மெஷர் பண்ணால் இங்கே 8.75 வருது. எனக்கு 18 தான் வருது, இன்னொரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வேணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த லைனில் கொஞ்சம் கீழே இறக்கி நான் ட்ரா பண்ணுறேன். இறக்கி ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ சேம் ப்ராசஸ்ஸே வந்து திரும்பவும் பண்ணணும். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இங்கே கீழே இறங்கும். இந்த பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச் உள்ளே வச்சு ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி இதை ட்ரா பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் கீழே இந்த லைனில் அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து இதை கனெக்ட் பண்ணுங்கள். அதே தான் இங்கேயும். ஓகேவா, இப்போ வந்து மெஷர் பண்ணி பாருங்கள். ஒன்பதே கால் இருக்கு. எனக்கு 18.5 வந்துருச்சு. இல்லை எனக்கு ஆம் வந்து 18.5 இல்லை, எனக்கு வந்து 17.5 தான் அப்படின்னா, இன் கீழே நம்ம எக்ஸ்ட்ரா ஆம் வரத்துக்காக நம்ம கீழே ட்ரா பண்ணி கர்வை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணோம். இப்போ நமக்கு மெஷர்மெண்ட் கம்மியாக இருக்குன்னா இந்த லைனை கொஞ்சம் மேலே ட்ரா பண்ணி என்ன மெஷர்மெண்ட் வேணுமோ அதை வந்து வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக் வந்து நான் 6 இன்ச்சஸ் கொடுக்குறேன், பேக் நெக்கு வந்து 7 இன்ச்சஸ்ஸு. ஸோ இங்கே நம்ம சீம் கொடுத்தாச்சு, மேலேயும் ஆல்ரெடி சீம் கொடுத்துட்டோம். இங்கே இங்கே வந்து 1 சென்டிமீட்டர் சீம் இருக்குது, இங்கே 1/2 இன்ச் நெக் லைனுக்கு சீம் இருக்குது, இங்கே வந்து 1 சென்டிமீட்டர் சீமு, இங்கே வந்து நம்ம 1.5 இன்ச் 1.5 இன்ச் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நான் இங்கே 1.5 இன்ச் கொடுக்குறேன். ஸோ இங்கேயும் 1.5 இன்ச் ஏற்கனவே நம்ம அடிஷ்னலாக கொடுத்துட்டோம். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். சென்டர் நாச்சும் ஷோல்டரில் ஒரு நாச்சும் கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு பேக்கு தனித்தனியாக ஐடென்டிஃபிகேஷனுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்கு நெக்கு வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட்டும் வித்தும் மார்க் பண்ணிவிட்டு நான் ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ரவுண்ட் நெக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் ஃப்ரண்ட் ஆர்ம் மட்டும் ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃப்ரண்ட்டோட நெக்கு அதுவும் வந்து நான் ரவுண்ட் நெக்கு தான் மார்க் பண்ணியிருக்கேன், ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. சாரியில் முந்தானை பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதை யோக்கு டிசைனுக்கு வச்சுக்கலாம், ஸ்லீவுக்கு வச்சுக்கலாம். முந்தானை கட் பண்ணதுக்கப்புறமா சாரியை டபுளாக ஃபோல்ட் பண்ணி யோக்கு வந்து அலைன் பண்ணுங்கள். அலைன் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேப்ரிக்கை கட் பண்ணி ட்ரிம் பண்ணிவிடுங்க. இப்போ முந்தானையிலேருந்து யோக்குளோட ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் டிசைனுக்காக நான் வந்து ஒரு 8 இன்ச் 10 இன்ச் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். பிங்க் கலரும் ப்ளூ கலரும் ரைட் ஆன் ரைட் வச்சு ஒரு 1/2 இன்ச்சில் ஸ்டிச்சஸ் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க, ஃப்ரண்ட்டில் வேரியேஷன் கொடுக்கறதுக்காக. ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணி ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பல்லு டிசைன் வந்து எனக்கு ஷோல்டர்லேருந்து ஒரு 8 இன்ச் 8.5 இன்ச் அந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு நான் எடுத்துட்டு அலைன் பண்ணிவிட்டு ஓவராலாக ஸ்டிச் பண்ணி நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ பேக் வந்து நார்மல் தான், பேக்கு வந்து
அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணி ஓவராலாக வந்து மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து மைசூர் சில்க்கு, கொஞ்சம் சில்கியாக தான் இருந்தது, கிரேப்பு லைனிங்கு. ஸோ பின் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போது ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட்டு பேக்கப் போத்துக்குமே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். இப்போ யோக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். ரைட்டான ரைட்டு ஃபேப்ரிக் இருக்கிற மாதிரி வச்சு ஷோல்டரில் 1 சென்டிமீட்டருக்கு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. டபுள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நெக் லைன் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்காக 1.5 இன்ச் மாதிரி இருக்க பயாஸ் ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். அதை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஓவராலாக ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எண்டில் அதை மடித்து நான் வந்து ஷோல்டர் கிட்டே வச்சு 1/4 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணிவிட்டு ஓவராலாக நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ அட்டாச் பண்ண ஸ்ட்ரிப்பை ரைட் சைடாக மூவ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கிளாத்தை ராங் சைடாக டேர்ன் பண்ணி 1/4 இன்ச்சை உள்ளே மடக்கி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக் லைன் வந்து ஃபினிஷ் ஆயிடும் பயாஸ் ஸ்ட்ரிப்பில். அப்கமிங் வீடியோஸில் ஸ்லீவும் ஃபுல் சர்க்கிள் ஸ்கர்ட் எப்படி பண்ணணுங்கிறதையும் நான் காமிக்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸோட ஃபைனல் அவுட்ஃபிட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பை.